கலைவர் பின்னே மணி யோசிவர் முன்னே என்பார்கள். வீணாகணம் வெகு வினோதமாக ஒழிக்கிறது. வீணாகான பிரியரை எதிர்பார்ப்போம். சந்தனம் மணக்குது கற்பூரம், சந்தனம் மணக்குது, சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, கம்பகு கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. ஒரு பாட்டுக்கு என்ன வேணும்? நாதம், ராகம், தாளம் ஆக இது மூன்றும் சேர்ந்தா தான் பாட்டு. ஆக இந்த மூன்றுமே நாரதா என்ற சொல்லுக்களை அடங்கிருச்சு. நா என்ற நாதமும், ரா என்ற ராகமும், தா என்ற தாளமும் நாரதா என்ற சொல்லுக்களை அடங்கினதுனால பாட்டுக்கு சந்தனம் மணக்குது, குங்குமம் முருகா கற்பூரம் ஜொலிக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. ஆமா முருகா, கந்தகிரி கோவில் சென்றால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரிங்கிறது எங்க இருக்கு முருகா? கந்தகிரிங்கிறது பாருங்க, சூரபத்மனை நீங்க ஆட்கொண்டீர்களா? ஆட்கொள்வது என்றால் என்ன? சூரபத்மனை அழிச்சனா ஆட்கொண்டா. அவ ஆட்கொள்கின்ற கோபத்தோட நீங்க போய் எங்க போய் அமர்ந்தீங்க? கோபத்தோடு எங்க போய் கொன்றிருக்கும் இடமெல்லாம் சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் சென்றால் நன்மை எல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்க கந்தகிரின்னு எதை சொன்னீங்க? இந்த தணிகை மலை அப்படிங்கிறதுக்கு முன் பெயர் என்ன? என்ன என்ன? புவனகிரின்னு ஒரு பேர் உண்டு. கந்தகிரிங்கிறது முன்னாள் பெயரு. புவனகிரின்னு பேரு, கந்தகிரிங்கிறது நீ எப்படி சொல்லுவீங்க? கந்தகிரி எங்க உள்ளது? கந்தகிரி எங்க இருக்குன்னு சொல்லு முருகா. இருங்க, அந்த பாட்டு யாருக்குன்னு பாடக்கூடிய பாட்டு. விஷயம் என்னன்னா நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. கந்தகிரி கோவில் சென்றால் நன்மை எல்லாம் நடக்குது அப்படின்னீங்க. நீங்க பாடுனது கந்தகிரிங்கிறது பொதுவான கந்தன் இருக்கும் இடம் இல்லாமல் பாடுனீங்களா, இல்ல கந்தகிரிய மட்டும் குறிப்பிட்டு பாடுனீங்களாங்கிறத என்னோட கேள்வி. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன தெரியுமா? என்ன சிறப்பு? அதான் குன்று இருக்கு இடம் எல்லாம் குமரம் இருக்கக்கூடிய இடம், அதான் கந்தகிரி. கிரி என்றாலே மலை. சரி, கிரி என்றாலே மலைதான். கந்தகிரி கோவில் வந்தால் கந்தையை வணங்குவதற்காக இருக்கு முருகா. கந்தையை வணங்குவதற்காக
நீங்கள் அவர் இருக்கக்கூடிய மலைகளுக்கு சென்றீர்கள் என்றால் நம்மை இடம் நடக்குது என்று பாடினேன். பொதுவாக கந்தன் இருக்கும் இடம் எல்லாமே கந்தகிரி தான். ஆமா முருகா, நீங்க அப்படித்தான் பாடியிருக்கீங்க. கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா முதல் முதலாக நாரதரை பார்த்து சந்தேகம் கேட்ட முதல்ல நீங்க தான். உங்களுக்கு வரவேற்பு வேணுமா இல்ல வேற எதுவும் கேட்கணும் நினைக்கிறீங்க? வரவேற்பு ஆசைப்பட்டா குடுக்கறதுனா குடுங்க. சரி, இல்ல வேற எதுவும் பேசணும். அந்த வரைக்கும் வரவேற்பு குடுக்கணும்னு நான் நினைச்சேன். சரி குடுங்க, சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு. ஆனா நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்கன்னு இப்பதான் தெரியுது. இருந்தாலும் வந்த வரைக்கும் வரவேற்பு அப்படிங்கிற முறையில இனிதான Yeah.
சொல்வாக்கும் முதல் எண்ணிக்காயும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் என்பார்கள். ஆகே பெரியவர்களோட வார்த்தை ஆரம்பத்துல கசப்பு தர்றது மாதிரி இருந்தாலும் முடிவு இனிமையாக இருக்கும் அப்படின்னு கந்தரோட கணக்கு. ஆக நாரதர் வந்தால் காரணம் இல்லாமல் வரமாட்டீங்க அப்படின்னு கந்தரோட கணக்கு. இன்று தாங்கள் வந்த காரியம் என்னவோ முருகா மூன்று உலகம் சென்று மும்மூர்த்திகளையும் கொண்டு தாங்களை காணலாம் என்ற ஒரு ஆவலில் வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் வேலுமணி சரலில் அழகான பெருமையான கன்னி ஒன்றை கண்டு கொண்டு வந்துள்ள முருகா. ஆகே திரிலோக சஞ்சாரம் செஞ்சிருக்கீங்க, திரிலோக சஞ்சாரம் செய்து வரும் என்னை பார்க்க வர்ற வழியில கனி பார்த்திருக்கிறீங்க. கனி பார்த்த உடனே என்னைய பார்க்க வந்திருக்கீங்க, பார்க்க வரும்போது கனியை பார்த்திருக்கீங்க. ஒரு ஊருக்கு போறோம், ஒரு காரணத்துக்காக போறோம். போற வழியில ஒரு பொருளை பாக்குறீங்க, உங்களுக்கு அந்த பொருள் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா சரி நம்மள்ட்ட இருக்கிறத விட இன்னொருத்துக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றது இயல்புதான். ஆனா போறது வேற காரணம், பொருளை பாக்குறது வேற ஒரு இடத்துல. அப்ப யதார்த்தமா அங்க பாக்குறீங்க, அவங்களுக்குன்னு நீங்க வாங்கல. அது போல இந்த இடத்துல இந்த கனியை நீங்க யதார்த்தமா பாத்திருக்கிறீங்க, பார்த்த உடனே இந்த கனியை என்கிட்ட சேர்க்கணும் நினைச்சிருக்கீங்க அப்படிதான். ஆக எனக்காக கனி பாக்கல முருகா, உங்களுக்கு வேண்டிதான் நான் கனியை பாக்குறதுக்காக தான் முருகா அங்கேயே வந்தேன். முருகப்பெருமானே இப்பவே கொடுத்துருக்கீங்களாங்களுக்கும் ஒரு பூஞ்சனையை கண்டு மனம் குமரா முருகா.
கோவிச்சிட்டு போனேன்.
அன்னையோட நீங்க போனவர் தான். ஆனா எனக்கு ஒரு கிழவி வழிமறிச்சு ஆறுதல் சொன்னா. ஒரு கிழவி ரெண்டு நாள் தூங்க விடாம அந்த கிழவியை சொல்லி பார்த்தேன். நீங்க அன்னைக்கு போனவர் கிழவியவா? கிழவிய என்ன சொன்னீங்க? கிழவிய தூங்க விடாம ரெண்டு நாள். அது என்ன முருகா பண்ணீங்க? சோழி 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 அது என்ன சோழி? சோழினா என்ன வேலை? கிழவினா தலைவி. தமிழுக்கு தலைவி யாரு? அவை. இட்டமுடன் எந்தலையில் என்றெழுதி விட்டு விட்டு சிவனும் செத்து விட்டானோ முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அண்ணா நெஞ்சே கலங்காதே அப்படின்னு பிறந்த உடனேயே கவி பாடின தன்மை யாருக்கிறது அப்படின்னு ஆத்தி சுடியாரம் செய்ய விரும்பு அப்படின்னு பாடியிருக்காங்க. நிறைய பாடியிருக்காங்க. அப்ப ஒரு ஆணவம் இருந்துச்சு அவைக்கு தமிழுக்கு. தனக்கு நிகரான புலவர் யாருமே இல்ல அப்படின்னு. ஆக அந்த ஆணவத்தை அழிக்கணுங்கிறதுக்காக நான் போனேன். யார்கிட்ட? அவைகிட்ட. கிழவியா இருந்தாலும் பரவாயில்ல சரி அப்படின்னு. யார்கிட்ட போனேன்? அவையார்கிட்ட. இப்ப சுட்ட மழை வேணுமா சுடாத மழை வேணுமா அப்படின்னு அன்னைக்கு சுட்டி காட்டி. ஒரு சின்ன கேள்வி. என்னது? தமிழுங்கிற அந்த தமிழுக்கு கடவுள் யார் முருகா? தமிழுக்கு கடவுள் யாரு? முருகன் தான். முருகப்பெருமான் தான். தமிழுக்கு முருகப்பெருமான் பொழுது திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதினாரு? திருவள்ளுவர் 1330 குறள். எத்தனை அதிகாரம்? 133. 1330 குறளையும் ஒரு எழுத்து வல்ல. என்ன எழுத்து? தமிழ்ல திருவள்ளுவர் எழுதிய குறள் 1330 அதிகாரம் 133. பால் எத்தனை தெரியுமா? அறத்து பால் பொருள் பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லலாம். காம்பத்து பால்ன்னு சொல்லலாம். அப்ப மூன்று பால் முப்பால். ஆக இதுல எழுதினதுல திருவள்ளுவர் எழுதியதுல ஒரு எழுத்து தமிழ் எழுத்து வல்ல அப்படிங்கிறீங்க. உண்மைதானா? அது என்ன எழுத்து? இல்ல உண்மைதானா அது? முருகா நான் கேட்கறத கேள்வி புரியுதா இல்லையா முருகா? அது என்ன எழுத்து? நீங்க கேட்கறது உண்மைதானா? என்ன உண்மைனா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா இல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறீங்களா? இல்ல தெரியாம ஒரு நாரத முனிவர் தெரியாத விஷயம் எங்கேயாவது இருக்கா? அப்ப உங்களுக்கு தெரியும். தெரியும். அதனாலதான் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு கேக்குறேன். வராத எழுத்து என்ன எழுத்து? தமிழ் எழுத்துக்கள்ல திருக்குறள்ல வராத எழுத்து அவங்களுக்கு எப்படி அவங்க இல்லாத எப்படி அவ போட்டு எழுத இருப்பாங்க? இது உங்களுக்கு சந்தேகம். திருவள்ளுவரோட சகோதரி அவ்வையார். ஆமா முருகா. அப்ப அவங்களுக்கு பேர் அவ்வையார்னு அவ போட்டுதானே எழுதுறான். அப்ப அவங்க பேர் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் அதுதானே? உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, ஆக மொத்தம் 30. ஆகவே உயிர்மை எழுத்துக்கள் 216. மொத்த எழுத்துக்கள் 1330 கொண்டது திருக்குறள். 247 எழுத்து கொண்டது தமிழ் எழுத்துக்கள். ஆக அவ்வையார்னு அப்ப எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா தமிழ் எழுத்தில் முதல் எழுத்து ஆ, அடுத்து இவ்வு போட்டு எழுதினாங்க வார்க்கு, அதுல மேல புள்ளி வச்சு சொல்றீங்க. அருமையான ஒரு பதில் முருகன். உண்மையிலேயே சாதாரணப்பட்டவர் கிடையாது நீங்க. ஏன்னா உங்களை உலகம் எல்லாம் சுத்தி வரக்கூடியவர். ஏன்னா ஊரு சுத்தி நான் உலகத்தை சுத்திட்டு இருக்கிறேன். நீங்க என்னத்த சுத்திட்டு வந்திருக்கீங்க முருகா? ஊரு சுத்தினா நீங்க சாதாரணப்பட்ட ஊர் சுத்தியா? நான் ஊரு சுத்துறது இல்ல. மயில ஏறி இந்த மூன்று உலகத்தை சுத்தி வந்தவர் யாரு? குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அது உலகத்தை சுத்தினேன். சரி, அது உலகம் சுற்று வாலிபன் கிடையாது. இப்ப சுத்தி இருந்தா நீங்க சொல்ற சரியா? 1000 ஒருவன் யாரா சொல்றான்? 1000 ஒருவன் யாரா வேணாலும் சொல்லலாம். உங்களை கூட சொல்லலாம். எம்ஜிஆரா? எங்க ஆளை காணும் எம்ஜிஆரா? ஐயா சிவபெருமானதான் யாரு 1000 ஒருவன் சொல்றான்? சிவபெருமானே 1000 ஒருவன். சரி, ஒரு விஷயம் என்ன முருகன், உள்ள இருந்து கேட்டுட்டுதான் இருந்தீங்க பேசுறதெல்லாம். பார்க்கடல கடையில முதல்ல கிடைச்சது என்ன? முதல்ல ஒரு பெண் கிடைச்சாங்க. இல்லங்க, பார்க்கடல கடையில கிடைச்சது 16 பொருட்கள் உண்டு. ஆனா வாசிங்கிற பாம்பே நானாகவும் மந்தார மலையை மத்தாகவும் வச்சு கிடைச்சாங்க. ஆக கடையும் பொழுது இந்த வெப்பம் தாங்க மாட்டாம வாசிங்கிற பாம்பு என்னத்தை கக்கியது? அந்த விஷத்துக்கு என்ன பேரு? ஆழகால விஷம். இந்த ஆழகால விஷத்தோட வெப்பத்தை இந்த உலகமே தாங்க முடியல. அப்ப இந்த விஷத்தை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யாத்திர முறையிடுறாங்க. என்னோட தந்தை, என்னோட தந்தை சிவபெருமானிடம் முறையிடுறாங்க. முறையிடும் பொழுது அப்ப இந்த விஷம் இருந்தா வெளியில இருந்தா வெப்பத்தாலே உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு என்னோட தந்தை என்ன பண்றாரு? அந்த விஷத்தை விழுங்குறார். அப்ப இந்த விஷத்தை விழுங்கினா என்ன ஆகும்? இறந்து போயிடுவாங்க. அப்ப என்னோட தாய் பார்வதி பாக்குறாங்க. பார்வதி பார்த்து என்ன கேட்கிறார்? பார்த்த உடனே தொண்டையை பிடிச்சிட்டாங்க. யாரு தொண்டைய? சிவபெருமானுடைய தொண்டையை. அப்ப சிவபெருமானோட தொண்டையை பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே அந்த விஷமாகப்பட்டது தொண்டைக்கு கீழே இறங்கலை.
அந்த கழுத்து அகப்பட்டது, நீல நிறமாக மாறியது. அப்ப எங்க தந்தைக்கு ஒரு பேர் இருக்கு, நீலகண்டன், திரு நீலகண்டன், நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. உங்க பாட்டை யாரு? மகாவிஷ்ணுங்க. மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் எத்தனை? மச்சம், குருமம், ரகம், வாமனம், வரசிம்மம், பலராமன், பரசுராமன், ராமன், கிருஷ்ணன், கல்கின்ற 10 அவதாரங்கள். 10 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. ஆமா, இந்த 10 அவதாரங்கள்ல இல்லாத அவதாரம் எது இருக்கா? எதுவும் இல்லைங்களே. 10 அவதாரங்கள்ல என்னை, என்னோட தந்தையை காப்பாற்றுவதற்காக இரண்டு முறை, ஒரு முறை மற்றொரு முறை தேவாமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்கிறதுக்காக ஒரு முறை, ரெண்டு முறை பெண்ணாக மாறியிருக்காரு. ஒரு முறை பத்மாசுரனை அவரையே சோதிக்கிறாரு. உண்மையா பொய்யான சோதிச்சு பாக்கணுமே. அப்ப நீ கொடுத்த வரத்தை சோதிச்சு பாரு அப்படின்னு நீங்க போய் சொல்றீங்க. அவர் உடனே அவர் மேல கை வைக்க போறாரு. யார் மேல? பயந்துகிட்டு ஓடுறாரு சிவபெருமான். அப்ப பாருங்க, ஓடுனா ஐவேளங்காடு கேள்விப்பட்டிருக்கலாம். ஐவேளங்காடு இந்த காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டாரு. சரி, இத போய் நான் என் பாட்டுண்ட சொல்லிட்டேன். சொன்ன அவர் வர்றாரு பூலோகத்துக்கு. வந்து பார்த்தா இவர் ஒளிஞ்சிருக்கிறத அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க. மகாவிஷ்ணுக்கு உடனே பெண்ணாக உருமாறாரு. உருமாறி அந்த பத்மாசுரனிடம் போறாரு. என்னங்க கரெக்டா? சரிதானே. பத்மாசுரன்ட்ட யாரு போறது? மகாவிஷ்ணுங்க. அவருக்கே அந்த வேலை இல்ல. எப்படி போறாரு அவரு? பெண்ணாக உருமாறி போறாரு. என்ன காரணம் கேட்டா, இருவரும் இவர், அதாவது அந்த பெண்ணை பார்த்தோட்டி யாருக்கா இருந்தாலும் நீங்களே இருக்கீங்கன்னா, ஒரு பெண்ணை பார்த்தோட்டி ஆசை வரும். சரி, ஆசை வராத ஆம்பளை உண்டா உங்களுக்கு? வருமா? அந்த மூவாசையை வெறுத்து விட்டேன்னு இதுவரை இல்ல. இல்ல முருகா, பாருங்க, அந்த பெண்ணை பார்த்த உடனே பத்மாசுரனுக்கு ஒரு ஆசை. அப்பதான் போய் கேக்குறா, ஐயா அம்மா, அழுக்கு மேலாக உள்ளது, எப்படி சரியில்லாத உடம்பா இருக்கு, நீ போய் ஏதாவது ஒரு தடாகத்துல போய் குளிச்சுட்டு. தடாகம்னா என்ன? அதனால அவர் தலையில கைய வச்சு அவரே செத்து போனாரு. மீண்டும் சிவபெருமானும் விஷ்ணுவும் கூடியதான் கையப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பனை பெற்றெடுத்தார்கள். இதுல நீங்க சொன்ன கதையில இன்னொரு முடிவு ஒண்ணு இருக்கு. என்னங்க? என்ன அப்படின்னா, இது உண்மைதான். நான் ரெண்டு விதமா படிச்சிருக்கேன் இந்த கதையவே, ரெண்டு விதமா படிச்சிருக்கேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, மோகினி அவதாரம் யாரு எடுத்து வர்றாரு? உங்க பாட்டனாகியே மகாவிஷ்ணு எடுத்து வர்றாரு. ஆக பத்மாசுரன் மோகினியை பார்த்து ஆசைப்படுறாரு. ஆசைப்படும் பொழுது, இவ்வளவு அழகா இருக்கிறீ, உன்னை திருமணம் பண்ணிக்கன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு யாரு? பத்மாசுரன் கேட்க. பத்மாசுரன் மகாவிஷ்ணு என்ன, மகாவிஷ்ணுவாக வந்த மோகினி என்ன சொல்றாங்க? உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன். திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் சொல்றத நீ செய்யணும். அப்படின்னா என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். அப்படின்னா நான் நடனம் ஆடுவேன், எனக்கு சரிசமமாக நடனம் ஆடணும், எனக்கு சரிசமமாக நடனம் ஆடி என்னை வெற்றி பெற்றுட்டு அப்படின்னா நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்ப ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஆடிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு மகாவிஷ்ணு? தன்னோட தலையில கையை வச்சு ஆடுறாரு. அப்ப அதே போல எரிஞ்சு சாம்பலாக போயிடுறாரு. அப்ப இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னோட தந்தை சிவபெருமான் பாக்குறாரு. யார? மோகினிய. பார்த்த உடனே எங்க அப்பாவுக்கு ஆசை வந்துருச்சு. என்ன முருகா, என்ன தெரியாத ஒரு தெய்வத்துக்கு தெரியாத ஆம்பளை. உங்க அப்பா பெத்த மகளையே கரட்டிட்டு போனாரு. உங்க தந்தை பிரம்மதேவன் படைச்ச உடனே ஆகா இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்லி உங்க அப்பா கரட்டிட்டு போனாரு. யாரே திலோத்தம்பைய படைச்சாரு. படைச்ச உடனே உங்களுக்கு அழகா இருக்கே அப்படின்னு பெத்த பிள்ளைய வரட்டிட்டு போகும்போது மத்த பிள்ளைய எங்க பெண்ணை வரட்டுறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. உலக யாரக்கூட சிவபெருமான் அப்படி இருந்தா சிவபெருமான் யாரு? மோகினி மேல ஆசைப்படுறாரு. மோகினி மேல ஆசைப்பட்டு அவங்க இரண்டு பேருக்கும் பிறந்தது ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய பேசுறீங்க. ஆக இந்த கனியோட
ஸ்லாக்கியம். இவ்வளவு அருமையா பேசுறீங்க. என் பாட்ட பெண்ணாக உருமாறியது ஒரு கதை. உங்க அப்பா யாரு? அவர் பெண்ணாக உருமாறி இருக்காரா இல்லையா? அவர் பெண்ணாக உருமாறிய உருமாறி இருக்காரு. பெண்ணாக உருமாறி இருக்காரு. இப்ப உங்களுக்கு நிறைய படிச்சிருக்கீங்க. படிச்சதெல்லாம் இப்ப வந்து உங்களால உள்ள வச்சுக்க முடியல. எல்லாத்தையும் வெளியில அள்ளி போடுறீங்க. நாளைக்கு வச்சுக்கலாத. ஆகிய பெண்ணாக மாறினாரு அப்படின்னா, ஒரு பெண்ணாக பெற்றவள் இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும். ஆற்றுல வெள்ளம் போகுது, கடந்து போக முடியல. கையில ஒரு குழந்தையோட இருக்கிறா, கை குழந்தையோட இருக்கிறா. அப்ப யாரு? என்னோட தந்தை சிவபெருமான் பாக்குறாரு. அப்ப இவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணுமே அப்படின்னு என்ன பண்றாரு? என்னோட தந்தை பெண்ணாக மாறி அந்த பெண்ணை அக்கறையில கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, சுருக்கமாக சேர்க்கறதுக்காக ரெண்டு பேரும் போனாங்க அப்படிங்கறதுனால கனியோட சாக்கியம் கேளுங்க. சிறந்த பதில் சாக்கியம் அவசியம் தாங்கள் திருமணத்துக்கு வந்துருங்க. வரும்போது எனக்கு என்ன கொண்டு வருவீங்க? நாவல் பாமாலை பாடி கையில் இருந்த பூமாலையுடன் தாங்களை காண வருகிறேன். பாமாலை பாடி பூமாலையோடு வர்ற உங்களுக்கு என்னிடம் மட்டுமில்லை, இந்த ஊர் மக்களிடத்திலும் நல்லதொரு புகழ் மாலை கிட்டட்டும். சென்று வரேன், வாங்க.